ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுரேஷ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ரீசனிங்கில் ஆல்பா சீரீஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்பா சீரீஸ்னாவே எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து டோட்டலாக எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. அந்த ஃபைவ் டைப்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அதில் மேக்ஸிமமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் டூ டைப்ஸில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும். மீதி த்ரீ டைப்ஸில் வந்து சம்டைம்ஸில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் நம்மளோட பேட் லக் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ டைப்ஸில் கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து அப்போ யோசிக்கக்கூடாது. அதனால் டோட்டலாக வந்து ஃபைவ் டைப்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆல்பா சீரீஸுடைய பேசிக்ஸ் கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாவே போதுமானது, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்ட் சீக்வன்ஸ். வேர்ட் சீக்வன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஏபிசிடி வந்து ஏ டு ஜெட் இருக்குல்ல. ஸோ ஏலேருந்து ஜெட் வரை எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 26 லெட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வேர்ட் சீக்வன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏ டிஇ அது மாதிரி சம் கொஸ்டின்ஸ் வந்து டக்குன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து ஃபார்மா, அதுக்கு வந்து ஜோடியாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து நம்ம மேக் பண்ணி எழுதணும் அப்படின்ற மாதிரி வேர்ட் சீக்வன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. செகண்ட் ஒன், ஆட் ஒன் அவுட் ஒன். ஆட் ஒன் அவுட் ஒன்னா என்ன அப்படின்னாக்கா, ஒன்று உள்ள ஒன்று வெளியே அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இன்ல ஒன்று இருக்கும், அவுட்டில் ஒன்று இருக்கும். அதாவது கொடுத்துருக்க கொஸ்டின்ஸு இப்போ வந்து ஆன்சர் வந்து ஃபோர் டைப்ஸ் வந்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு அனிமல் பேரை கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் நேமை கேட்கலாம், ஏதோ சம்திங் வந்து ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து கேட்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அதெல்லாம் அவுட்டு. ஓகேவா? அது வந்து வெளியே போயிடணும், அந்த நமக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபைண்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் அப்புறம் ஆல்பாபெட்டிக்கல் கியூபிஸ், அப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக் ஃபசல்ஸ். ஸோ ஃபசல்ஸ்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைப்ஸை வந்து கேட்பாங்க. அது ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து வேர்ட் சீக்வன்ஸ். ஓகேவா? வேர்ட் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா அந்த லெட்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி வந்து எழுதுறது ஃபஸ்ட் டைப்பு. அப்புறம் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை ஃபார்ம் பண்ணி எழுதுகிற மாதிரி வந்து செகண்ட் டைப் வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டைப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ட் சீக்வன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்ம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து கேட்பாங்க. இதில் இன்னொரு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னாக்கா, ஃபைன் தி வேல்யூ ஆஃப் மிடில் அந்த செகண்ட் லெஃப்ட் ஆஃப் த நேம் சம்திங். அது மாதிரி எப்படினாலே கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, மேன், பாய், பேபி, டேட், ஓல்ட் மேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகே? இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஹியூமன் இருக்காங்க அப்படின்னாக்க, அந்த ஹியூமன் வந்து எப்படி வந்து அவனுடைய டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருப்போம் அப்படின்னாக்க, குழந்தையாக இருப்போம். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இல்லை? ஸோ அதே தான் இங்கே வந்து ஃபஸ்ட் கொஸ்டினை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, மேன், பாய், பேபி, டேட், ஓல்ட் மேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யாராக இருப்போம் அப்படின்றத வந்து முக்கியம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னாக்க, மேன், பாய், பேபி, டேட், ஓல்டு மேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனுக்கு வந்து ஒன்று எடுத்துக்கிறோம், பாய்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த கொடுத்துருக்க டைப்ஸ் வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஓகேவா? ஓவராலாக வந்து ஃபைவாக இருக்குது. இதை ஒரு சீக்வன்ஸை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம், அதாவது வேர்ட் சீக்வன்ஸை வந்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட் வந்து நம்ம யாராக இருப்போம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக வந்து ஒரு பேபியாக தான் இருப்போம். அப்போ த்ரீ, ஃபஸ்ட் ஒன்று வந்து த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகணும். இல்லை பாருங்கள், எது த்ரீனா, ஃபஸ்ட் இயர் தான் த்ரீனு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பேபி, பேபி அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போனால் ஒரு பாயாக வந்து ஆகும், ஒரு பாயோ இல்லை கேலோ. செகண்ட் ஒன்று வந்து பாய் இல்லை கேலு. ஸோ செகண்ட் த்ரீ, அடுத்து டூ வரணும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாய் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணோம்னா, ஒரு மேன், ஒரு ஆளை வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு பெரிய ஆளை வந்து வளருவோம், அதான் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அதான் தேர்ட் ஒன் வந்து ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஃபோர்த் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேட், ஒரு அப்பாவாகும். ஸோ கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நம்ம என்ன ஆகுவோம், நெக்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு அப்பாவாகிடுவோம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து டைப் இதுதான். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன, பேபி, த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரணும். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னாக்கா, பாய், பாய் அடுத்தது என்ன வரும், த்ரீ, டூ, ஒன், ஃபைவ், ஃபோர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் வந்து, சாரிங்க, ஃபைவ் ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கேன், ஃபோர் ஃபைவ் ஆன்சர் வரும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஃபோர் ஃபைவ். ஸோ ஏ ஒன் தான் சரியான ஆன்சர், ஃபோர் ஃபைவ் லாஸ்ட்டில் த்ரீ, டூ, ஒன், ஃபோர், ஃபைவ் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் இட் ரைட் ஒன் ஆஃப் பாய். ஓகேவா? ஸோ பாய்க்கு ரைட் ஒன் வந்து யார் இருக்காங்க? ஓகேவா? ஃபைண்டு ரைட் ஒன் ஆஃப் பாய். நம்ம வந்து இதில் வந்து ரைட் சைடு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது,
நாம் வந்து இதெல்லாம் பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எழுதிக்கோம்ல, ரைட் சைடு. அப்போ பாய்க்கு ரைட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரியான விடை. ஓகேவா, ஃபைண்ட் சென்டர் ஒன். இது மாதிரி க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க நமக்கு வந்து, ரைட் ஒன்ல யார் இருக்காங்க, லெஃப்ட் ஒன்ல யார் இருக்காங்க, சென்டர்ல யார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் ஃபைண்ட் சென்டர் ஒன் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா, சென்டர்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 1, 2, 3, 4, 5. அப்போ ஃபைவ்ல பாதி என்ன, ஃபைவ்ல பாதி பார்த்தீங்கன்னா 2.5. அப்போ சென்டர் வந்து மேன் தான் வரும். ஸோ இதுக்கும் நமக்கு ஆன்சர் சி, மேன் தான் சரியான விடை. ஓகேவா, ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். ஓகேவா, ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்த க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிராண்ட் ஃபாதர், மதர், கிராண்ட் மதர், ஃபாதர், பிரதர். ஓகேவா, ஸோ இதையே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஃபார்மெட்டில் வந்து நம்ம எழுத போகிறோம். கிராண்ட் ஃபாதர், மதர், கிராண்ட் மதர், ஃபாதர், மதர், ஸோ பிரதர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் இருப்பாங்க, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம், 1, 2, 3, 4, 5. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை 5 வரையும் எழுதிக்கிறோம். இது ஒரு சீக்வன்ஸாக எழுதும் போது பார்த்து ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, இதில் யார் பெரியவங்களா இருப்பாங்க, கிராண்ட் ஃபாதரா கிராண்ட் மதரா. ஓகே, ரெண்டு பேருமே கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நமக்கு வந்து உண்மையான ரீசன் என்னன்னா, நம்ம மேரேஜ் பண்ணும்போது எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, பையனை விட, அதாவது பொண்ணை விட பையனுடைய ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு 1 or 2 ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ பையன் தான் பெரியவன், ஸோ அப்போ கண்டிப்பாக கிராண்ட் ஃபாதர் தான் ஃபஸ்ட் ஒன் வருவாங்க. ஓகேவா, இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து சின்ன பொண்ணாக இருக்கும், பையன் வந்து பெரிய பையனாக இருப்பான். அப்போ வந்து கிராண்ட் ஃபாதர் தான் பெரியவர். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கிராண்ட் ஃபாதர் வரும். ஓகேவா, கிராண்ட் ஃபாதர் ஃபஸ்ட் வரும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராண்ட் மதர். ஓகேவா, ஸோ செகண்ட் ஒன் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராண்ட் மதர் வரும். தேர்ட் ஒன் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபாதர், மதர், பிரதர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் 1 by 1 வரும். ஓகேவா, அப்போ நமக்கு ஆன்சர் வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லினா ஃபஸ்ட்டு வரும். கிராண்ட் ஃபாதர் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிராண்ட் ஃபாதர் வந்து 1, நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் மதர் 1, 3. அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அப்புறம் ஃபாதர் வரும். ஓகே, ஃபாதர் வந்து 4th இருக்கா, 1, 3, 4 பாருங்கள், 1, 3, 4 இது வந்து. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் அடுத்து மதர், அப்புறம் பிரதர். ஓகேவா, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா பி தான் சரியான விடை. ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து இதை வச்சியே வந்து இந்த இதை வச்சே கூட நம்ம ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம், இதை விட்டுருங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னு பார்த்தா கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கா அப்படின்னா 1 அப்படின்னு போட்டுருக்கோம். கிராண்ட் மதரில் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா தேர்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1, 3 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர், ஃபாதர் வந்து 4th பிளேஸில் இருக்காங்க, மதர் வந்து 2nd பிளேஸில் இருக்காங்க, பிரதர் வந்து 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஆன்சர் பி தான் நமக்கு சரியான விடை. ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன், ஸ்கூல் எம்ப்ளாய்மெண்ட், காலேஜ், ஆஃபீஸ், சேலரி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சைல்டு எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸ்கூலு, நமக்கு இங்கே இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் வந்து என்ன எப்படி கொடுத்துருக்கோம்னா, ஸ்கூலு, எம்ப்ளாய்மெண்ட்டு, காலேஜ், ஆஃபீஸ், சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல் தான் படிப்போம். ஓகேவா, அதனால் ஸ்கூல் வந்து ஃபஸ்ட் ஒன் வரும். நெக்ஸ்ட் ஸ்கூல் படித்த ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ செகண்ட் ஒன் வந்து காலேஜ் வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்கூலு, செகண்ட் ஒன் காலேஜ், தேர்ட் காலேஜ் முடிச்ச உடனே நம்ம எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஒரு ஜாபுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன் நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் கூட நாங்கள் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட்ன்றது மஸ்ட். ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து வரும். ஓகேவா, ஸோ தேர்ட் ஒன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து வரும். எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஒரு ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சேலரி வந்து வாங்குவோம். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்கூலு, நெக்ஸ்ட் காலேஜ், தேர்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட், ஃபோர்த் ஒன் வந்து ஆஃபீஸ், ஃபிஃப்த் ஒன் வந்து சேலரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வரும், 1, 3, 1, 3, 2, 4, 5. ஓகேவா, எங்கெங்கே இருக்குது, 1, 3, 2, 4, 5 தான் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் வாட் வில், இது இந்த இதையே வந்து இது மாதிரி க்வெஸ்சனும் கேட்கலாம். இந்த க்வெஸ்சன்ஸை வந்து வேற மாற்றி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாட் வில் யூ டூ ஆஃப்டர் காலேஜ். ஸோ காலேஜ் முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஓகேவா, காலேஜ் முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கிட்ட ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போவோம். ஓகேவா, காலேஜ் முடிச்சிட்டோடனே ஜாபுக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் போவோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் தான் சரியான விடை. சப்போஸ் இப்படி கேட்காம வாட் வில் யூ டூ ஆஃப்டர் ஸ்கூல்,
ஓகேவா? ஸ்கூலுக்கு முடிச்ச பின்னாடி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காலேஜ் ஜாயின் பண்ணுவேன். ஓகேவா? சப்போஸ் ஸ்கூல் முடிச்ச பின்னாடி வேலை கூட போகலாம், ஆனால் இதில் வந்து காலேஜும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறதுனால வந்து நம்ம காலேஜ் ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு பின்னாடி போகணும். ஸ்கூல் முடிச்ச பின்னாடி அங்கே போவோம், காலேஜ். ஸோ வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னாக்க ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.